ரெண்டு கிரகமோ மூணு கிரகமோ பொருளாதாரம் தருதுன்னா இருக்கிற கிரகமே ஒன்பது கிரகம் தான். ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது நட்சத்திரம், மீண்டும் அதே நட்சத்திரம் ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து வெறும் நட்சத்திரம் மட்டுமே உங்களுக்கு பணத்தை தரும்னு சொல்லிட்டு நீ டிசிஷன் எடுக்க முடியாது. அது ஜாதகத்தில் விதி மதி கதின்னு மூணு கட்டமைப்பில் விதி என்பது வலுவானது, மதி என்பது அதை விட சற்று வலு குறைந்தது, கதி என்பது ரொம்ப பலவீனமானது. நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்குமான்னு பார்க்கத்தான் வந்து உங்களுக்கு நட்சத்திரமே ஒழிய, ஒரு நல்ல கிரகத்தில் நட்சத்திரம் வந்து நமக்கு நன்மை தான் தரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆக்சுவலாக அது ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் ஒழிய, நடப்பு புத்தி அந்தரங்கள் தான் உங்களை நீங்கள் மெயினாக பார்க்கணுமே ஒழிய, வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது சரியாக வராது. இலங்கை போரில் நல்லவர்களும் கெட்டவர்களும் மொத்தமாக அழிந்தது குறித்து அவர்கள் செய்த பாவ புண்ணியம் என்ன? இது வந்து ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜி மாதிரி சார். அதாவது ஒரு ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு எட்டு பன்னெண்டாவது வீட்டையோ அல்லது ஏழாவது வீட்டு சப்ராட் எட்டு பன்னெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது ஒரு கூட்டு மரணம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே இலங்கையில் நிறைய பேர் வந்து அந்த கண்ட்ரி விட்டு வெளியூர்லேயும் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதேமாதிரி மொத்த மொத்தமான மரணங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மரணம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயோ மூணு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கிறதால இந்த கூட்டு மரணத்துங்கிறது நம்ம முன்கூட்டியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு உண்மைதான். அதுக்கு நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியலாம். சார் வணக்கம். சாரஜோதிட முறையில் ராகு கேது களத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் பற்றி கூறாமல் ஜோதிட பலன் கூறுவது எப்படி? முருகன் பாண்டிச்சேரி. அதாவது இங்க என்ன அப்படின்னா சார், சாரஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகத்தையும் நல்ல கிரகம்னு சொல்லல, எந்த ஒரு கிரகத்தையும் கெட்ட கிரகம்னு சொல்லல. அதாவது ஒரு கிரகம் இருக்கும் இடத்தை பொறுத்து அதனுடைய பலன் மாறுது. அதாவது ரொம்ப ஈஸியான விஷயம், சனி கெட்ட கிரகம், ராகு கெட்ட கிரகம், கேது கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இருக்கிற கிரகம் ஒன்பது கிரகத்துல நீங்க ஐந்து கிரகத்தை கெட்ட கிரகமா சொல்லுவீங்க. அதாவது சனி ராகு கேது சூரியன், அப்ப மீதி நாலு கிரகம் தான் நல்ல கிரகமா இருக்கும். அடுத்து கேள்வி கேட்கற, சுக்கரதசையில் யாருமே தோத்தது இல்லையா, குருதசையில் யாருமே வீழ்ச்சி அடையவில்லையா? ஒவ்வொரு கிரகமும் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தன்னை மாற்றிக்கொள்ளுமே ஒழிய, ஒரு கிரகம் என்பது தன்னுடைய ஒரு காரகத்தை மட்டுமே வைத்து அது பலன் சொல்வது இல்லை. அதனால நீங்க வந்து ராகு கேது சனி களத்திர தோஷம், இங்கேயும் களத்திர தோஷம் இருக்கு. ராகு வந்து ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது இங்க களத்திர தோஷம் அப்படின்னும் போது ராகுவை கேதையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. களத்திர தோஷம் அப்படின்னா சுக்கரன் செவ்வாய் மட்டும்தான். ராகு கேதுங்கிறது வேறு விதமான விஷயங்களுக்கு எதிர்மறையான அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகு கேது காரணம். ஏன் எதிர்மறையான அப்படின்னா, இயற்கை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருப்பது இயற்கை, மனிதர்களால் உருவாக்கப்படுவது செயற்கை. ராகு கேது என்பது இயற்கையான கிரகம் இல்லை, அது செயற்கையாக நாமே உருவாக்கின கிரகம். அதனால இந்த ராகு கேதுக்கு வந்து எதிர்மறையான விஷயம்தான் ராகுக்கும் கேதுக்கும் காரணம். அதனால ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அது ஏழாவது வீட்டு சப்ராடாக இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா இங்கேயும் ராகு கேது தோஷம் இருக்கு. ஆனால் அது வெறும் ராகு கேது எங்க இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல இங்கே வராம, ஏழாவது வீட்டு சப்ராடு ராகுவா இருந்து அது ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது அந்நிய மதத்தோடு நம்ம தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே ஏழாவது எட்டு சப்பாடு ராகுவோ கேதுவோ இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அந்நிய மதத்தோடு யாரையாவது திருமணம் பண்ணிட்டு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுத்த பிடிக்கும். அதனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் என்பது அது எந்த பாவத்தை சார்ந்து உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் பன்னிரெண்டு பாவங்களை தன் கையில் வைத்திருக்கிறது. அதில் கெட்ட பாவங்களான எட்டு பன்னெண்டுக்கு தொடர்பு கொள்ளும் போது அது தன்னுடைய கெடுபலனை அது செய்ய தன்னுடைய கிரக காரகத்தின் ரீதியாக அது செய்கிறது. பெயர் திருப்பி மாரிமுத்து ராஜா, பிறந்த தேதி 18/6/1975, நேரம் 12:27 AM நள்ளிரவு, பிறந்த இடம் அம்பாசமுத்திரம் அருகில் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம், நட்சத்திரம் சித்திரை மூணாம் பாதம். நட்சத்திர கட்டம் எழுதி கொடுத்திருக்கிறாரு, இவருடைய பிறந்த நேரம் சரியானதா? தயவு செய்து பதில் கூறுங்கள். இது மிக சரியான நேரம் தான், அதனால இதுக்கு மேல சந்தேகம் இருந்தா நேரடியாக சாரை தொடர்பு கொள்ளுங்க. கிரகங்கள் சூரியனை அடிப்படையாக வைத்து பிரிக்கப்பட்டுள்ளன. சூரியன் வீடு சிம்மத்தை முதல் வீடாக வைத்துக் கொள்ளாமல் ஏன் மேஷத்தை வைத்துக் கொண்டார்கள்? பதில் அளிக்கவும். எம்ஜி ராஜன், பிஎம்கே. அதாவது ஜோதிடம் என்பது பாவங்களை மையமாக வச்சு பண்ணுறதால கிரகங்களில் முதல் கிரகம் சூரியனாக இருக்கலாம்,
ஆனா கிர ஜோதிடம் என்பது பாவங்களை முதன்மையாக வச்சிருக்கிறதால காலப்புஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷத்தை நம்ம முதல் வீடாக வச்சிருக்கிறதால நம்ம ஒன்றாவது வீட்டை தான் மேஷம் வச்சிட்ருக்கோம். அதாவது இங்கே ஜோதிடம் என்பது கிரகம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாவத்துக்கும் அதிகமான மதிப்பை ஒழிய கிரகத்துக்கு மதிப்பில்லை. அதாவது மிகப்பெரிய சமய நிபுணராக இருக்கலாம், அவர் ஒரு பெட்ரூமில் வச்சுட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டா அவருக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் அவரால் சமையல் செய்ய முடியாது. ஆனால் சமையலே செய்யாத நபர் நிறைய மளிகை சாமான் இருக்கக்கூடிய ஒரு சமையல் அறையில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டா கூட அவர் நேராக போயிட்டு சர்க்கரையை எடுத்துட்டு எங்கேயோ இருக்கிற தண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ ஒரு மனிதன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பலன்கள் நடக்கிற மாதிரி கிரகமும் பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யுமே ஒழிய தன்னுடைய காரகத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யாது. தன்னுடைய காரகத்தை முழுக்க முழுக்க வேலையே செய்யாதானு அப்படி சொல்ல வரல. அதாவது பாவம் என்பது சம்பவத்தையும் கிரகம் என்பது அது மெருகுவற்றதையும் குறிக்கிறது. அது ரொம்ப நான் இந்த விதி கொடுப்பினை தசாபுத்திங்கிற புக்கில் நான் வந்து இந்த பஸ் கண்டக்டர் பற்றி ஒரு ஒரு உதாரணம் எழுதியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரு அரசு ராஜ் காஞ்சிபுரம், இவர் வந்து கஸ்பல் இன்டர்லிங்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. நடப்பு தசை சனி, சனியில் புதன் புத்தி நடைபெறுகிறது, திருமணம் எப்பொழுது, தொழில் உண்டா, லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறாரு சார், பதில் சொல்வார். ஒரு சார் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடு வந்து ஏழாவது வீட்டு சப்டாடு கேது, அது சந்திரனுடைய சாரத்தில் குருவோட சப்ல இருக்கு. ஏழாவது வீடு எட்டு பத்து அப்படின்னு தொடர்பு கொள்றதால இங்கே ஏழாவது பாவத்துடைய கொடுப்பினை பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நடப்பு தசை, நடப்பு தசை சுக்கர தசை, சுக்கர தசை சுக்கரன் வந்து சூரியனுடைய ஸ்டாரில் புதனுடைய சப்பில், சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்றதால இந்த ஜாதகத்துக்கு தசாநாதன் வந்து விதியை எதிர்த்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்கு. சுக்கரனுக்கு இன்னொரு அந்தஸ்து உண்டு, களத்திர காரகன் அப்படின்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறதால இந்த சுக்கர தசையில் அவருக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். அடுத்து நடப்பு புத்தி, சாரி சுக்கரன் வந்து நல்லா இருக்கு, சுக்கரன் தனியாக போட்டிருக்காரு. நடப்பு தசை வந்து சனி தசை, சுக்கரன் களத்திரக்காரகன் சுக்கரன் வந்து மூணு அஞ்சு ஒம்பதுங்கிறதால இவருக்கு ஏழாவது வீடு கெட்டு போனாலும் கூட களத்திரக்காரகன் சுக்கரன் நல்லா இருக்கிறதால நிச்சயமாக திருமணம் உண்டு. நடப்பு தசை வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை, சனி வந்து ஆறு பத்து பன்னெண்டுன்னு காமிக்கும். அதாவது சனி வந்து ஆறு பத்து பன்னெண்டுன்னு காமிக்கிறதால இது ஏழாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு. ஒன்று ஏழு என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது, ஆறு பன்னெண்டு என்பது திருமணத்தை தடை செய்யக்கூடிய வீடாக இருக்கிறதால சனி ஆறு பன்னெண்டுன்னு சொல்கிறதால இந்த சனி தசையில் திருமணத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கு. நடப்பு புத்தி புதன் புத்தி, அது ஐந்தாவது வீட்டை தொடர்புகிறது. தசாநாதன் ஆறு பத்து பன்னெண்டுங்கிறதால இந்த தசாநாதன் எதிர்க்கிற அளவுக்கு எந்த புத்திக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது பதினொன்று, அட்லீஸ்ட் ஐந்து பதினொன்றுன்னு எந்த புத்தி காமிக்குதோ அந்த புத்தி தான் அவருக்கு திருமணமாகும். நடப்பு புத்தி புதன் புத்தி என்பது திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் திருமணம் அப்படிங்கிறது நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் பிரேக் ஆகிறது தான் நிறைய வாய்ப்பு. அதனால் அடுத்த இந்த புதன் புத்தியில் திருமண வாய்ப்பு குறைவு. அநேகமாக அடுத்த புத்தி கேது புத்தி அதுவும் சரியில்லை, சுக்கர புத்தி வரும்போது ஜாதகத்துக்கு திருமணம் நிச்சயமாக நடைபெறும். ஏன்னா சுக்கரன் வந்து மூணு ஐந்து ஒன்பது என்பத பாவத்தை கையில் வச்சுங்கிறதாலையும், ஏன்னா ஐந்து என்பது மூணு ஒன்பது என்பது ஒப்பந்தத்தையும், சுக்கரன் என்பது களத்திரக்காரன் அப்படிங்கிறதாலையும் சனி தசையில சுக்கர புத்தியில திருமணமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் பிறந்த ஓர் ஆண்டில் இரண்டு கால்களும் துவண்டு நடக்க முடியாத நிலையில் உள்ளவருக்கு ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும்? திரு ஜி வடமலை பன்ருட்டி. அது முதல்ல கால்களுக்கு காரகன், அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு கிரகம் இருக்கு. அது கால்களுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. கால் அப்படிங்கிறது தொடைப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா தொடைப்பகுதி நம்ம கால் தான் சொல்லுவோம், முழங்காலுக்கு கீழே இருக்கிற பகுதியை கால் தான் சொல்லுவோம். தொடைப்பகுதி அப்படிங்கிறது பத்தாவது வீடு. பத்தாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலோ, பதினோராவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாவோ அவங்களுக்கு காலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நபருக்கு சனி நல்லா இருந்தால் காலில் பிரச்சனை வராது. அதனால் இந்த ஜாதகத்தில் வந்து சனி வந்து நிச்சயமாக ஆறு எட்டு பன்னெண்டாவது விட்டு தொடர்பு கொண்டிருக்கோம். ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாந்து சனி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்தால் தான் அவங்களுக்கு தான் அந்த கால் சம்பந்தமான வகையில் பிரச்சனை வந்திருக்கும். அதே நேரத்தில் பிறக்கும் போது நடந்த தசா புத்தியில் அநேகமாக இந்த குழந்தை பிறப்பு பிறவிலேயே அப்படின்னா கரு உண்டாகும் போதே சனி புத்தியோ அல்லது சனி தசையோ இருந்திருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு, அல்லது பிறந்த பிறகு அப்படின்னா சனி தசையோ சனி புத்தியோ
நடந்து அது 6-8-12 தொடர்பு கொண்டிருந்தாதான் ஒருத்தருக்கு கால் நடக்க முடியாத நிலை இளமையிலேயே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். 2013 ஆண்டில் காதல் திருமணம் கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடைபெறுகின்றது. சாரஜோதிட முறையில் பதில் என்ன? டி ரமேஷ் குருக்கள், குரோம்பேட்டை. அதாவது சார், காதல் திருமணம் என்பது 2013 மட்டும் இல்லை சார், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அந்த விஷயங்கள் வந்து பெருமளவு நம்ம குறைச்சிட்டோம். இந்த காலத்தில் வந்து தகவல் தொடர்புகள் நிறைய இருக்கத்தால காதல் திருமணங்கிறது கட்டுப்படுத்த முடியல. அதான ஒழி 2013 மட்டும் அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. ஆக்சுவலாக பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5வது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த நபருக்கு எப்போதுமே அழகுணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அது அழகுணர்ச்சியும் அதிகமாக இருக்கும், மற்றவங்க கிட்ட நல்ல கலகலகமாக பேச ஆரம்பிப்பாங்க. 5வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ மற்றவங்க கிட்ட கலகலப்பாக பேசுகிற ஆட்கள் மீது இன்னொரு நபர் நல்லா ஈஸியாக தொடர்பு கொள்வார், அவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு. அந்த வகையில் தான் 5வது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ, குறிப்பாக 7வது வீட்டை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு, 11வது வீட்டு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் யார் யாருக்கெல்லாம் 5, 7, 11 உண்டான புத்திகள் நடக்கிறதோ, தசைகள் நடைபெறுகிறதோ அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கிற வாய்ப்பு. இப்போ இவர் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2013 அப்படிங்கிறது குறிப்பாக 2000க்கு பிறகு தகவல் தொடர்பில் நாம் வந்து ரொம்ப மிக அதிகமான வளர்ச்சியை பெற்றிருக்கோம். 2000க்கு முன்னாடி டிவிடி இல்லை, அப்போ சிடி தான். 95, 92 இந்த மாதிரி காலகட்டத்தில் சிடியே இல்லை, ஃப்ளாப்பி தான். அந்த தகவல் தொடர்புங்கிறது எந்த பாவம்? தகவல் தொடர்பு என்பது 3வது வீடு. 5வது வீட்டுக்கு எத்தனையாவது வீடு அது? 11வது வீடு. இந்த 3வது வீடு எதை கெடுக்கும்? 4வது வீட்டை கெடுக்கும். அதனால இந்த 3வது தகவல் தொடர்புகள் எப்போது வலுவடையுதோ, அதாவது 2 செல்ஃபோன் இருந்தால் போதும், ஒருவரை பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல் அடிப்படை என்ன சார்? லெட்டர் கொடுப்பாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் லெட்டர் கொடுக்குற பழக்கம்லாம் யாருக்கும் இல்லை, ஏன்னா இப்போ யாருக்கும் தமிழே சரியாக எழுத தெரியாது. அழகாக செல்ஃபோனில் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா 3வது பாவத்துடைய விஷயங்கள் இந்த நடப்பு காலகட்டத்தில் கடந்த 10-15 வருடமாக ரொம்ப வலுவாக இருக்கிறதால இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது சாதகமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம வந்து ஆலங்கிரகங்கள் என்பது எந்த சூழல், நீங்கள் ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பலன்கள் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் சார். படிக்க 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 தான் அறிவாளின்னு ஒரு லைட்டாக ஒரு மமதை வரும்போது கடவுள் ஓங்கி ஒரு குட்டு குட்டுவார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ள விஷயம் நிறைய இருக்குது. எப்பொழுதுமே லக்னத்தை வச்சு ஆளுங்கிறங்க எடுக்காமல் ஜாதகத்தை கொடுத்துட்டு, சார் வயசு 42 வயசு ஆகும் சார் இவருக்கு, என் பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை சார், நிறைய ஜோசியரை பார்த்துருக்கோம் சார், உங்கள் கைராசியாவது திருமணம் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு கொடுப்பார். இப்போ நீங்கள் ஆளுங்கிரகத்தை மட்டுமே நம்பணுமா, என்ன பண்ணணும்? முதல்ல உங்கள் ஜாதகத்தில் ஆளுங்கிரகம்லாம் போட்டுருங்க. முதல்ல பார்க்க வேண்டியது 42 வயசு வரைக்கும் அவருக்கு திருமணம் நடக்காததுக்கு காரணம் என்ன, அது இந்த ஜாதகத்தில் தெரியுதா? 7வது வீடு கெட்டு போயிருக்கா, சுக்கிரன் கெட்டு போயிருக்கா, தசை கெட்டு போயிருக்கா, எல்லாமே நல்லா இருக்குது, திருமணம் ஆகலைன்னா ஜாதகம் தப்பு. நீங்கள் ஆளுங்கிரகத்தில் ஒரு புள்ளியை விட்டுட்டு இன்னொரு புள்ளிக்கு போங்க. அதனால் வந்து நீங்கள் ஆளுங்கிரகங்கள் என்பது அப்படியே எடுக்காமல் சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். வழிய அதை ஒரு சதுரத்துக்குள்ள நம்ம வளைக்க முடியாது. கோவை திரு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் ஒரு காரியம் நடக்கும் நேரம் அறிய ஆளும் கிரக நிலையில் நகரத்தை நகர்த்தி அன்று நடக்க இருப்பதையும், சந்திரனை நகர்த்தி நாள் கணக்கில் நடக்க இருப்பதையும், மாத கணக்கிற்கு சூரியனையும் வருடக்கணக்கிற்கு குருவையும் வைத்து பலன் கூறுகிறார்கள். சாரஜோதிடத்தில் எவ்வாறு பலன் நடக்கும் காலத்தை அறிவது என்பது கேள்வி. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து கேள்வியிலேயே பதிலையும் சொல்லிட்டார். கேள்வியும் சொல்லிட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகலாம். கிட்டத்தட்ட கரெக்டு தான் ஆகலாம். ஏன்னா லக்னத்தை நடித்து அன்று நடக்கக்கூடிய சம்பவத்தை, ஏன்னா லக்னம் தான் வேகமாக நடக்கக்கூடியது, வேகமாக நகரக்கூடியது, அதனால் அன்று நடக்கக்கூடிய சம்பவத்தை லக்னத்தை நகர்த்தது. மாதக்கணக்கில் நடத்தக்கூடியது சூரியனை, அதாவது நாள் கணக்கில்னா சந்திரனை, மாதக்கணக்குன்னா சூரியனை, வருடக்கணக்குன்னா குருவை, கிட்டத்தட்ட 100%-95% கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் மெருகு எழுத்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நேரத்தில் ஆளுங்கிரகத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை குறிச்சிக்கிட்டு அதே கிரகம் திரும்பவும், அதாவது லக்னத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அது தசா புத்தியா எடுத்துக்கோங்க.
உதாரணத்துக்கு ஒருத்தர் மேஷ லக்னத்தில் மேஷ லக்னத்தில் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. மேஷ லக்னத்தில் லக்ன நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மக நட்சத்திரமாக இருக்கிறாங்களா? மக நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ சூரியன் சாரி சிம்ம லக்னத்தில் மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் வரார். அப்போ சூரியன் கேது சுக்கரன் இந்த மூணு கிரகம் தான் இருக்குது. அப்போ இந்த மூணு கிரகத்தில் ஒன்று தசையாகவும் ஒன்று புத்தியாகவும் ஒன்று அந்தரமாக வரும்போது தான் அந்த கேள்வி என்னவோ அதுக்குன்னா சம்பவம் நடைபெறும். அதுதான் என்ன சொல்கிறோம்னா லக்னம் சந்திரனை காட்டும், சந்திரன் லக்னத்தை காட்டும் சொல்கிறோம். சந்திரன் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசா புத்தி. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது பூட்டை பூட்டிட்டு டைமை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. குறிச்சிக்கிட்டு வீட்டு பூட்டை திறக்கும் போது பாருங்கள், அந்த டைமையும் குறித்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் ஜாதகம் கணிங்க. அதாவது நீங்கள் பூட்டும் போது எது லக்னமோ திறக்கும் போது அது சந்திரனுடைய நிலையாக இருக்கும். பூட்டும் போது எது ராசியோ அது திறக்கும் போது அது சந்திரனாக இருக்கும், அது லக்னமாக இருக்கும். இந்த மாதிரி ராசியும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருக்கும், உல்டாவாக மாறி இருக்கும். பஸ் ஏறும்போது நேரத்தை குறிங்க, இறங்கும் போது நேரத்தை குறிங்க, அந்த லக்னமும் சந்திரனும் மாறி இருக்கும். அதாவது ஒரு சம்பவத்தினுடைய ஆரம்பமும் முடிவும் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் ஜோதிடம். ரூலிங் பிளான்ட்ங்கிறது இந்த வகையில் தான் நம்ம பயன்படுத்தணும். மாறுகின்றனர், இதற்கு பாவகாரகத்தின் பங்கு எவ்வளவு, எந்த பாவம்? கிரகாரத்தின் பங்கு எவ்வளவு, எந்த கிரகம்? கிரகம் வந்து ராகு. பங்கு அதாவது பாவத்திற்கும் கிரகத்திற்கும் பங்கு 50-50. கிரகாரகம் ராகு. இவர் யாருன்னு பேர் எழுதல, அதனால சார் பதில் சொல்லல. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறும்போது அது 5-9 தான் உணர்வு சார்ந்த விஷயங்களையும் சொல்லக்கூடியது. 5-9 தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம், இயற்கைன்னு சொல்கிறோம். அதனால 5-9 வீட்டுக்கு சப்ராடு ராகுவாகோ அது வந்து அது ஜாதகத்தில் அது பாவம் என்பது 5-9, கிரகம் என்பது ராகு கேது. ஏன் ராகு கேதுன்னா எதிரடியான அப்படின்னு சொல்றது தான் ராகு கேது. செயற்கை அப்படிங்கிறது ராகு கேதோட காரணம். அதாவது இயற்கை அப்படிங்கிறது செயற்கை என்பதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்று தொற்று வருவது இயற்கை, நாம் வசதிக்காக மாற்றி வருவது செயற்கை. புரிதா பாருங்க, தொன்று தொட்டு வருவது. உதாரணத்துக்கு இங்கிருந்து நீங்க குரம்பேட்டைக்கு போறது எப்படி போவீங்க? நடந்து போவீங்க, அது இயற்கை. ஒரு வாகனத்தை பயன்படுத்துறீங்க, அது செயற்கை. புரிதா பாருங்க, அதாவது இயற்கை என்பது தானாக இருக்குது, அதாவது எதுவும் மனிதர்களால் உருவாக்கப்படாத இயற்கையாகவே இருப்பது இயற்கை. செயற்கை என்பது அது உள்டாக வருது. அந்த வகையில் செயற்கை கிரகங்களானது ராகு கேது என்பது செயற்கை கிரகங்கள். அது 5-9 வீட்டுக்கும் சப்ளாடாக வரும்போது ஒருத்தருக்கு மதம் இந்த மாதிரி சென்டிமெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு எதிரடியான எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகும். இறுதியான கேள்வி, அதாவது எல்லாரும் வீட்டுக்கு போவதற்கு ஆவலா இருக்கிறீங்க, பின்னாலே நண்பர் சீக்கிரம் முடிங்க சாருங்கிறாரு, ஆனா 2 லைன்ல கேள்வி கேட்டா இவர் 20 லைன்ல பதில் சொல்றாரு சாரு. இவருடைய குணாதிசயம் வந்து எது சொன்னாலும் விரிவா சொல்லணும், தெளிவா சொல்லணும், அதனால உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியல, பேர் இல்லாத கேள்வி. பலன் சொல்வதில் தசா புத்தியா கோச்சாரமா? பலன் சொல்வதில் தசா புத்தியா கோச்சாரம்னா நிச்சயமா தசா புத்தி தான். அதாவது பலன் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரம். இந்த வருடத்துக்கு என்ன பலன் அப்படின்னா தசா புத்தி. அதாவது தசை புத்தி அந்தரம் அப்படிங்கிறது என்னன்னா தசைக்கு கட்டுப்பட்டது தான் புத்தி, புத்திக்கு கட்டுப்பட்டது தான் அந்தரம், அந்தரத்துக்கு கட்டுப்பட்டது தான் சூட்சம், சூட்சமத்துக்கு கட்டுப்பட்டது தான் கோச்சாரம். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோச்சாரம் என்பது தசா புத்தியோட கம்மி தான். கோச்சாரம் என்பது எப்படி பார்க்குறோன்னா 12 பாவத்துடைய உபநட்சத்திரங்கள் நமக்கு கோச்சாரத்தில் நம்முடைய ஜாதகத்துக்கு வெறும் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படின்னு இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ, குரு சனி ராகு கேதுங்கிறது ரொம்ப லென்த்தாக போகக்கூடிய வருட மாத வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறதால இது வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்ன சப்ளாடாவோ 2வது வீட்டுக்கு சப்ளாடாவோ 7வது வீட்டுக்கு சப்ளாடாவோ 6வது வீட்டுக்கு சப்ளாடாவோ அல்லது 10வது வீட்டுக்கு சப்ளாடாவோ இல்லாமல் இருந்தால் வேறு வீட்டுக்கு சப்ளாடாக இருந்தாலும் நமக்கு பெரிய அளவுக்கு மாறாது. ஏன்னா அது நிலையான பாவங்கள் சொல்லக்கூடிய 1, 2, 6, 7, 10 அப்படிங்கிற பாவங்கள் வந்து உங்களுக்கு ராகு கேது குரு சனி அப்படிங்கிற பிளானெட் வந்து உங்களுக்கு சப்ளாடாக இல்லை என்றால் கோச்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேறு கிரகங்கள் புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சப்ளாடாக இருக்கும் போது சூரியன் வந்து 13 நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை மாற்றிங்க, அதனால் அந்த கிரகங்கள் நமக்கு சப்ளாடாக வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு
ஏற்றமோ எந்த அளவுக்கு இறக்கமோ எதுவும் வராமல் ஒரு தசாபுத்திகளை சார்ந்து அந்த ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரே கேள்வி, பலன் கூறுவதில் தசாபுத்தியா கோச்சாரமா அப்படின்னு பார்க்கும்போது தசாபுத்தி தான் பலனை நிர்ணயிப்பது, கோச்சாரம் அல்ல. கோச்சாரம் என்பது ஒரு அறுசுவை உணவில் கடைசியாக வைக்கக்கூடிய ஊறுகா மாதிரி. ஒரு ஊறுகாய் சரியில்லை அப்படிங்கிறதால எல்லா சாப்பாடையும் நம்ம சாப்பிடாமல் வந்துடுமா? ஊறுகாய் இல்லைனாலும் சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? அது மாதிரி ஜாதக பலனை மெருகேற்றுவது தான் கோச்சாரமே ஒழிய கோச்சாரமே ஜாதக பலனை நிர்ணயித்தல் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து இதுவரைக்கும் என்னுடைய நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஓரளவுக்கு தெளிவான பதிலை சொன்னதை கேட்டு பொறுமையாக அமைந்திருந்த உங்கள் அனைவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இப்போ நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்லேயோ எதனா இனிஷியல் மாறியோ அல்லது டபுள்ஏ AAA சில பேர் EEன்னு போடுவாங்க, இந்த மாதிரி எதனா மாறி இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு வேறு மாதிரி போட்டுறேன். ஒருவேளை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இளமையான வயசு. நம்மளுடைய ஆசான் பதில் சிறப்பாக கூறி கடைசியாக அறுசுவை உணவு ஊறுகாய் என்று சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் அறுசுவை உணவு வழங்கிய வள்ளல் திரு டாக்டர் ஏஆர் காசிலிங்கம் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த விழாவின் இறுதியாக நன்றி உரை கூறுவதற்கு ஜோதிஷ ஆதித்யா திரு எம் பாண்டியன் செங்கல்பட்டு அவர்களை மேடைக்கு வருமாறு